வணக்கம். இன்றைய நிகழ்வுகள். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. இரு அவை தலைவர்களும் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, மக்களவையில் நடந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா 9 மசோதாக்கள் நிறைவேற்றியிருக்காங்க. நாளை வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே, அதாவது இன்னைக்கே நிறைவு பெற்றது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். எல்லாருக்குமே தெரியும் மாஸ்டர் பட தயாரிப்பர்கள் யாரு அப்படின்னு. நடிகர் விஜயோட உறவினர் தாங்க அவர், சேவியர் பிரிட்டோ. அவர் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை பண்ணியிருக்காங்க. அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் உதிரிபாக தயாரிப்பு நிறுவனம் ஒன்று நடத்திட்டு இருந்தார். ஓகேங்களா, அந்த சோதனையில் தான் பிரிட்டோவிற்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. மதுரையில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த காவலர் சரவணன் குடும்பத்தினருக்கு ₹25 லட்சம் நிவாரணம் வழங்கியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அங்கே காயமடைந்த காவலர் கண்ணனுக்கு ₹5 லட்சம் நிவாரணமாக வழங்கியிருக்காரு. ஓகேங்களா, என்னைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மேலும் 9 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதியாகிருப்பதை கண்டறிஞ்சிருக்காங்க. கேரளாவில் இந்த 9 பேருக்கும் ஒமிக்ரான் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இல்லையா. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 24 உயர்ந்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் செக் பண்ணவங்களில் யாருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு இருக்குன்னா ஒரே ஒருத்தருக்கு தான் ஒமிக்ரான் பாதிப்பு இருக்கிறதா தமிழக சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா,